ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நீங்கள் கேட்டுகிட்டே இருந்த ஒரு டாபிக் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சீரியஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸும் என்னோட ஜூனியர்ஸும் என்கிட்ட நிறையா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுத்த ஒரு விஷயம். அதனால தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சீரியஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சீரியஸில் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்க பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். நான் இந்த சீரியஸில் குறிப்பாக வந்து பேசிக்ஸை தான் நிறைய கவர் பண்ண போகிறேன். ஏன்னா சி ப்ரோக்ராம் வச்சு நம்ம எந்த ஒரு பெரிய விஷயத்தையுமே டெவலப் பண்ண மாட்டோம். சின்றது பேசிக்ஸ். ஸோ இந்த சியை நீங்கள் பேசிக்ஸை நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், அப்புறம் வந்து HTML, HTMLலாம் இல்லை, அதெல்லாம் வந்து வெப்சைட் டிசைனிங் வரும். ஸோ இந்த மாதிரி வேறு என்ன லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஈஸியாக கற்றுக்கலாம். அந்த சி ப்ரோக்ராமிங்கோடைய பேசிக்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா. ஸோ அதனால் நான் இந்த சீரியஸில் சி ப்ரோக்ராமிங்கோடைய பேசிக்ஸை ஃபஸ்ட்டு சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா இந்த சீரியஸில் அட்வான்ஸ் சி, ஓகேவா, சியோடைய அட்வான்ஸ் கான்செப்ட்லாம் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த சீரியஸ். இந்த கோர்ஸ்க்குள்ள போகிறது முன்னாடி நான் என்னோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். என் பேர் பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷ். நான் வந்து பிசிஏ ஃபைனலில் படிச்சுட்டு இருக்கேன். ப்ரோக்ராமிங்கை பொறுத்தளவுக்கு ஐ எம் நாட் ஏ எக்ஸ்போர்ட், லேர்ன் டுகெதர். இந்த கோர்ஸில் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன், கவனமாக நோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு, வாட் இஸ் ப்ரோக்ராமிங், ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து சி ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்து சி ப்ரோக்ராமிங்ஸோடைய அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். அடுத்து ஃபியூச்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் பார்க்க போகிறோம். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங், சி ப்ரோக்ராமிங்ல எப்படி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ், ஒரு ரெண்டு மூணு ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து கேரக்டர் செட் பார்க்க போகிறோம். அடுத்து சி டோக்கன்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், கன்ஸ்டன்ட்ஸ், வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம், என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சி ப்ரோக்ராமிங்ல இருக்குன்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்து ஆப்ரேட்டர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் ப்ரெசன்டென்சி, அப்புறம் வந்து சி லைப்ரரி ஃபங்க்ஷன் லைக் எடர் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சி ப்ரோக்ராமிங் பற்றி பார்த்துருந்தீங்கன்னா எடர் ஃபைல்ஸ்னா என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணது, எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதுபோல் ஃபைல் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ்க்குள்ள போகிறது முன்னாடி உங்களுக்கு சில திங்ஸ்லாம் கண்டிப்பாக நெசசரியாக தேவைப்படும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட். நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஆல்ரெடி இன்டர்நெட்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனால் இன்டர்நெட் மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ இன்டர்நெட்க்கு பேசிக்கான ஒரு லிமிட்டான ஸ்பீடில் இருந்தாலும் ஓகே, இன்டர்நெட் தேவைப்படும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ்மே என்கிட்ட நிறைய கிட்ட இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நான் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 4GB ரேம் இந்த ஸ்கூலில் கொடுத்தாங்கல்ல அந்த லேப்டாப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்தளவுக்கு லேப்டாப் இருந்தாலே போதும், 4GB ரேம் இருந்தால் போதும். 2GB ரேம் இருந்தால் கூட ரன் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். 4GB இருந்தால் பெட்டர். ஸோ உங்ககிட்ட 2GB தான் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு 2GB ரேம் இருக்க லேப்டாப் இருந்தாலே போதுமானது. ஆனால் 4GB இருக்க லேப்டாப் மாதிரி பார்த்துக்குங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்போ தான் ஒர்க் ஆகும். அடிஷ்னல் போனஸ் டிப்ஸுமே கொடுக்குறேன். நான் ப்ரோக்ராமிங் குள்ள என்டர் ஆகும்போது எனக்கு ரெண்டு பேர் ரொம்ப பேர் உதவியாக இருந்தாங்க. இது போல் உங்களுக்கு யாருன்னா லைஃப்பில் உதவி பண்ணுற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களை மிஸ் பண்ணிடாமல் உங்கள் கூடவே வச்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட HOD ரவிசங்கர் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மீனா. இவங்க ரெண்டு பேருமே என் லைஃப் ஜேர்னியில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். என் லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 11th 12th வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தேன். ப்ரோக்ராமிங்னா என்னன்னே தெரியாது நான் காலேஜுக்குள்ளே என்டர் ஆகும்போது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் இயர் முடிச்சோடனே ஒரு பிளான் பண்ணிட்டேன், இது வந்து நமக்கான டிபார்ட்மெண்ட்டில் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம் காலேஜ் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். பட் ஆனாலுமே நான் திரும்ப காலேஜுக்கு செகண்ட் இயர் போனதே இந்த ரெண்டு பேரால் தான். ஸோ இது போல யாருன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கைவிட்டுறாதீங்க. ஸோ அவங்களுமே அந்த கோர்ஸ் கூட வச்சுட்டு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் வரலாம், இல்லை ஏன்னா எரர்ஸ் வரலாம், அது போல் டைமில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இது போல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கூடவே வச்சுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். ஸோ அதுக்கு போயிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள், டிஎம்னா டேரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா எரர்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் என்னோடய ஃப்ரீ டைம்ஸில் உங்களுக்கு கிளியர் பண்ணி வைக்கிறேன். அவ்வளோதான், இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் வந்து இப்போது இந்த சீரியஸில் வந்து நான் வந்து பேசிக்ஸை மட்டும் தான் கவர் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சீரியஸில் சி, ஜாவா, பைத்தான் இதெல்லாம் பார்ப்போம். அப்போ வந்து நான் பேசிக் கான்செப்ட்லாம் சொல்லித்தரேன். ஏன்னா சியை வச்சு நம்மளால் அப்ளிகேஷன் சியை வச்சு அப்ளிகேஷன் பண்ண முடியும், ஆனால் மேக்ஸிமம் யாரும் பண்ண மாட்டாங்க. சி ப்ளஸ் ப்ளஸ் வச்சு நம்ம அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ரியல் டைம்லேயே நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஜாவா வச்சும் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பைத்தான் வச்சும் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இன்னும் அதர் லாங்குவேஜஸ் வச்சுமே நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதனால் சியில் வந்து நீங்கள் பேசிக்ஸாக என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சிக்கிங்க. வேரியபிள்ஸ்லாம் என்ன, கீவேர்ட்ஸ்னால் என்ன, அப்புறம் வந்து ஆப்ரேட்டர்ஸ் என்ன என்னென்னலாம் இருக்குது, டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸு,
சுவிட்ச் கேஸு, அப்போ வந்து லூஃபிங் ஸ்டேட்மெண்ட்டு, இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ற பேசிக்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா அடுத்தடுத்த லாங்குவேஜ் நீங்கள் சுவிச் பண்ணி போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த சீரியஸில் வந்து பேசிக்ஸை மட்டும் தான் கவர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இது வாட் இஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்றத பார்த்தலாம். ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் அப்படின்னா நம்ம தமிழ் லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணிப்போம். நம்ம இப்போ வந்து தமிழ் லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை தமிழ் லாங்குவேஜ் இல்லை அப்படின்னா இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுவோம், இல்லை ஹிந்தியில், அந்த மாதிரி என்ன லாங்குவேஜ் ரெண்டு பேருக்கும் என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை கம்யூனிகேட் பண்ணி நம்ம பேசிப்போம். அதுபோல் நம்ம வந்து சிஸ்டம் கம்ப்யூட்டர்ஸ் கூட பேசணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் இந்த ப்ரோக்ராமிங். இந்த ப்ரோக்ராமிங்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் தான் ஒர்க் ஆகும். இது ஏன் ஒர்க் ஆகும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வேற தனியாக ஒரு வீடியோவே போகிறேன். இந்த சீரியஸ் இல்லாமல் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் என் கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் தனி ஒரு வீடியோ போகிறேன். உங்களுக்கு வேணுமா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக வந்து கம்ப்யூட்டருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நம்ம வந்து நமக்கு புரிய ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லாங்குவேஜில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். அதை வந்து கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணுவோம். அதை வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்னாக சேஞ்ச் பண்ணி பைனரி கோடாக சேஞ்ச் பண்ணி, ஜீரோஸ் அண்ட் ஒன்னா பைனரி கோடு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பைனரி கோடாக சேஞ்ச் பண்ணி கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். கம்ப்யூட்டர் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு திரும்ப ஒரு அவுட்புட்டை வந்து அதே பைனரி கோட்ஸாக கொடுக்கும். அந்த பைனரி கோட்ஸாக அந்த கம்பைலர் நம்ம ஹியூமன் ரீட் பண்ணுற லாங்குவேஜாக சேஞ்ச் பண்ணி நமக்கு திரும்ப அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் அதிகமாக குழப்பிக்க வேணாம். ஜஸ்ட் வந்து இப்போ நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் போகிறோம்ல, கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இப்போ நம்ம தமிழில் கொடுத்து அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடு அப்படின்னா இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும், இங்கிலீஷில் கொடுத்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். அதே வேலை தான் இந்த கம்பைலருமே பண்ணுது. ஸோ இது மட்டும் புரிஞ்சால் போதும். அதிகமாக டெக்னிக்கலாக யோசிச்சு நீங்கள் குழப்பிக்காதீங்க. ப்ரோக்ராமிங்னா வந்து நம்ம கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் தான். நம்ம எப்படி தமிழ் வச்சு நம்ம ரெண்டு பேருக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறோமோ, இங்கிலீஷை வச்சு எப்படி நம்ம ரெண்டு பேருக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறோமோ, அதுபோல் நாமளும் ஹியூமனும் மிஷின்ஸும், அதாவது கம்ப்யூட்டர்ஸ் நிறைய டிவைசஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் அந்த ப்ரோக்ராமிங்கு. ஸோ சி ப்ரோக்ராமிங் எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து சி ப்ரோக்ராமிங் சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹிஸ்ட்ரி அண்ட் இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ சி ப்ரோக்ராமிங் இஸ் த ஜென்ரல் பர்பஸ் ஐ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்புறம் வந்து இது வந்து சிம்பிள் அண்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த கோட் ரன்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபாஸ்ட், ஓகேவா, ஆல்மோஸ்ட் ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகும். இது வந்து அசம்பிள் லெவல் லாங்குவேஜ் தான். இதை யார் டெவலப் பண்ணுறாங்க, இது இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா டென்னிஸ் ரிச்சி அப்படின்றது தான் டெவலப் பண்ணுறாரு. இவர் தான் டென்னிஸ் ரிச்சி. ஸோ யார் யார் அப்படின்னா ஏடி அண்ட் பி பெல் லெபரட்டரிஸ் அப்படின்ற கம்பெனி, யூஎஸில் 1972 இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. த மெயின் ஃபியூச்சர் ஆஃப் சி லாங்குவேஜ் இன்க்ளூடு லோ லெவல் ஆக்சஸ் டு மெமரி, லோ லெவல் டு மெமரி லோ லெவலில் ஆக்சஸ் பண்ணும், அது மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துங்க. அந்த சி ப்ரோக்ராமிங்கோட சின்டெக்ஸ் வச்சு தான் பர்ஸ்பம் சி லாங்குவேஜ், லைக் சின்டெக்ஸ் ஃபார் ஜாவா, ஜாவாவோட சின்டெக்ஸு, பிஹெச்பி, ஜாவா ஸ்கிரிப்டு அண்ட் மெனி அதர்ஸ் லாங்குவேஜ் ஆர் மெயின்லி பேஸ்ட் ஆன் சி லாங்குவேஜ். சி லாங்குவேஜஸ் வச்சு தான் ஜாவா, பிஹெச்பி, ஜாவா ஸ்கிரிப்ட் அதர் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. சியை வச்சு தான் எல்லா விஷயத்தையுமே டெவலப் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே சி ப்ரோக்ராமிங் இருக்கிறேன். அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா சி ப்ரோக்ராம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். அதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக இருக்குது, வேணா வீடியோ ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுங்க. ஃபியூச்சர் ஆஃப் சி பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டபிலிட்டி, சிண்டெக்ஸ் பேஸ்டு, கேஸ் சென்சிட்டிவ் சி ப்ரோக்ராமிங். ஸோ நம்ம கேபிட்டலில் கொடுத்தா கேபிட்டல், ஸ்மாலில் கொடுத்தா ஸ்மாலாக தான் எடுத்துக்கும். ஸோ அதை பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் ஓரியன்டு, மிடில் லெவல் லாங்குவேஜ், யூசர் ஆஃப் பாயிண்ட்டு, பிளாட்ஃபார்ம் டிபெண்டட், ஓகேவா, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டட் இல்லை பிளாட்ஃபார்ம் டிபெண்டட். அப்புறம் வந்து கம்பைலர் பேஸ்டு, பிளாட்ஃபார்ம் டிபெண்டட் அப்படின்னா எந்த பிளாட்ஃபார்மையும், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டட் அப்படின்னா எந்த பிளாட்ஃபார்மில் வேணால் அதை ரன் பண்ணலாம், பிளாட்ஃபார்ம் டிபெண்டட் அப்படின்னா ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸில் மட்டும் தான் ரன் பண்ண முடியும், இல்லை அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி சில சேஞ்சஸ்லாம் வரும், அதுதான் வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்டட் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட், பவர்ஃபுல், சிம்பிள், இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அடுத்து வந்து ஓவர் வியூ ஆஃப் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை நம்ம க்ரியேட் பண்ணணும், அடுத்து கம்பைல் பண்ணணும், ரன் ஆர் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும், அடுத்து வந்து அவுட்புட் காட்டணும் நமக்கு, ஓகேவா. இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங். இப்போ தான் இம்பார்ட்டண்ட்டான வரும். ஸோ இதை நல்லா கவனிச்சிங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரோக்ராமிங்லாம் ஈஸியாக போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் செக்ஷன், யூஸ்டு ஃபார் கமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து கமெண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல போட்டுக்கலாம், பட் மேக்ஸிமம் அங்கே கமெண்ட்ஸ் நம்ம போட மாட்டோம். என்ன கமெண்ட்ஸ் போட்டுக்கலாம் அந்த இடத்துல, அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ண போகிறோமோ அதை வந்து கமெண்ட்ஸாக போட்டுக்கலாம், அதுதான் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன். அடுத்து வந்து லிங்க் செக்ஷன். இந்த லிங்க் செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, ஏன்னா இந்த லிங்க் செக்ஷனில் தான் நம்ம ஹெட்டர் ஃபைல்ஸ் எல்லாம் லிங்க் பண்ணுவோம்.
எடா ஃபைல்ஸ்னால் இப்போ என்னென்னு உங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல, கண்டிப்பாக நம்ம ஸ்கோர்ஸ்க்குள்ளே எடா ஃபைல்னால் என்ன அப்படின்ற டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அடுத்து டெஃபினேஷன் செக்ஷன், டெஃபினேஷன் செக்ஷன்லாம் வந்து நம்ம ஃபங்க்ஷன் எதுனா இருக்குது அப்படின்னா அதை டிஃபைன் பண்ணுவோம், டெஃபினேஷன் செக்ஷன். அடுத்து குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன், குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷனில் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுவோம். அதை பற்றினா லேட்டராக குளோபல் வேரியபிளில் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம உள்ளே சொல்லுவோம். அதை பார்த்துங்க. ஃபஸ்ட் என்னென்னா டாக்குமெண்டேஷன் செக்ஷன், அடுத்து லிங்க் செக்ஷன், எதை ஃபைல்ஸ் இருக்கணும். அடுத்து டிக்ளரேஷன் செக்ஷன், அது ஆப்ஷனல் தான், மேக்ஸிமம் சில டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம், சில டைம்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். டிக்ளரேஷன் செக்ஷனும் சில டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம், சில டைம்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து வந்து மெயின், ஓகேவா, மெயின் ஃபங்க்ஷன் இருக்கிற இடம் தான் மெயின் அப்படின்னு சொல்லுவோம். டிக்ளரேஷன் பார்ட், எக்ஸிக்யூட்டபிள் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக அதில் பிரியும். டிக்ளரேஷன் பார்ட்டில் வந்து நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுவோம், லோக்கல் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுவோம். எக்ஸிக்யூட்டபிள் பார்ட்டில் வந்து இதனால் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி எதனால் கமெண்ட்ஸ் கொடுப்போம். அடுத்து சப் ப்ரோக்ராம் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. இது மேக்ஸிமம் நம்ம தேவைப்படும் போது மட்டும் இந்த சப் ப்ரோக்ராம் செக்ஷன், அப்புறம் வந்து இந்த டாக்குமெண்ட் செக்ஷன், அடுத்து குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். மெயினாக ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் செக்ஷன் இருக்கணும், அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும், அப்புறம் டிக்ளரேஷன் பார்ட், எக்ஸிக்யூட்டபிள் பார்ட், இது இது மட்டும்தான் இருக்கும். ஸோ கீழே அதுக்கான எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் அது டாக்குமெண்ட் செக்ஷனாக என்ன, லிங்க் செக்ஷன்னா என்ன, டெஃபினேஷன் செக்ஷன்னா என்ன, குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன்னா என்ன, மெயின் அண்ட் மெயின் ஃபங்க்ஷன் செக்ஷன்னா என்ன, டிக்ளரேஷன் பார்ட், எக்ஸிக்யூட்டபிள் பார்ட்டு, சப் ப்ரோக்ராம் செக்ஷன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் செலெக்ஷன், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு தேரிட்டிக்கலாக இருக்குது. ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு படித்து தெரிஞ்சுக்கிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா. அடுத்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். சிம்பிள் ப்ரோக்ராமில் வந்து நம்ம சொன்ன மாதிரியே வந்து ஆஷ் இன்க்ளூட் ஸ்டுடியோ டாட் ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்ட ஃபைல் கொடுத்துருக்காங்க. இங்கே கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலை, கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் பண்ணலாம், வேணானாலும் விட்டுடலாம். அதனால் இந்த ப்ரோக்ராமில் நம்ம வந்து கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலை. டிக்ளரேஷன் செக்ஷனில் வந்து இது லிங்க் செக்ஷனில் வந்து நம்ம ஆஷ் இன்க்ளூட் ஸ்டுடியோ டாட் ஆச் அப்படின்ற இந்த எட்ட ஃபைல்ஸை போட்டிருக்கோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷனில் வைட் மெயின் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டிக்ளரேஷன் செக்ஷன், இதில் வந்து கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கோம். நம்ம கிளியர் ஸ்க்ரீனா என்ன, கெட் சிகெட்ஸ்னா என்ன அப்படின்னா நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து பிரிண்ட் எஃப்ல வந்து அலூசி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் எக்ஸிக்யூட்டபிள் செக்ஷன், அவ்வளோதான், வேறு எதுவுமே இதில் கொடுக்கல. இதுதான் ஒரு சிம்பிளாக ஒரு சி ப்ரோக்ராம், இப்படி தான் இருக்கும். இதில் ஆஷ் இன்க்ளூட்னா ஸ்டுடியோ டாட் ஆச் எட்ட ஃபைல்னா என்ன, இது என்ன, வைடு மெயின்னா என்ன, கிளியர் ஸ்க்ரீன்னா என்ன, பிரிண்ட் எஃப்னா என்ன, கெட்ஸி கெட்ச்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் இதுவுமே தேவை அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் படிச்சிக்கங்க. ஸோ அவ்வளோதான் இன்ட்ரொடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ப்ரோக்ராம்ஸ் வந்து கோட் எடிட்டர்ஸில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கோட் எடிட்டர்ஸ் வந்து தேவைப்படும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. நான் வந்து என்ன கோட் எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற இந்த கோட் எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எப்படி விண்டோஸ் கிட்ட யூஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் வந்து லினக்ஸ்க்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ நான் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். நீங்கள் வீடியோ இந்த வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டாக நம்ம வந்து நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம இந்த இது கொடுத்துருப்போம், விண்டோஸ்க்கு எப்படி விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணணும், அடுத்து வந்து லினக்ஸ்க்கு எப்படி விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு வைங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து ப்ராக்டிக்கலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. வேறு என்ன சி ப்ரோக்ராமிங்ஸில் உங்களுக்கு பார்க்கும்போது டியூட்டோரியல்ஸில் பார்க்கும்போது எதனா டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு எதனா கொரிஸ் இருக்குது, இல்லை வேறு என்ன கான்செப்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு வீடியோஸ் போட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ, டாடா பை பை. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அப்போ தான் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும்.